தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் அருவியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக கிருஷ்ணகிரி ஓசூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் வர தாமதம் ஏற்பட்டதன் காரணமாகவும் அந்த உடைப்பு சரி செய்யப்படாமல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த தண்ணீர் பீச்சி அடித்த வண்ணம் இருக்கின்றது. பல்வேறு கிராமங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த குடிநீர் இணைப்பு என்பது உடைப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் பல கிராமங்களுக்கு செல்வதற்கான குடிநீர் இணைப்பு என்பது பாதிக்கப்படும். அவர்களுக்கான குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுமார் 20 அடி உயரத்திற்கு இந்த தண்ணீர் பீச்சி அடித்திருக்கிறது. கூடுதல் தகவலுடைய நிகழ்ச்சி நம்முடைய செய்தியாளர் தருமபுரி செய்தியாளர் சுகுமார். சுகுமார், இந்த இதனுடைய பின்னணி என்ன, எப்படி ஏன் இந்த உடைப்பு ஏற்பட்டது, தற்போது உடைப்பு சரி செய்யப்பட்டிருக்கா? தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து ஒரு நாளைக்கு 172 மில்லி கனலிட்டர் தண்ணீர் வந்து எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு மூன்று, அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் மக்களுக்கு தினமும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது. தற்பொழுது இந்த மூங்கில்பட்டி, அதாவது பாலக்கோடு அருகே மூங்கில்பட்டி என்ற இடத்தில் பிரித்து, அதாவது வந்து ஒகேனக்கல்லிருந்து முக்கியமான பைப்பு, பெரிய ராட்சத பைப்பு கிருஷ்ணகிரிக்கும் ஒசூருக்கும் தனியாக பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு இடமாக அங்கே திகழ்கிறது இந்த பாலக்கோடு பகுதியில. இந்த பாலக்கோடு பகுதியில் வந்து கடந்த சில நாட்களாக சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் வந்து பாலக்கோடியில் வந்து புதூர் மாரியம்மன் என்ற ஒரு உள்ளூர் விடுமுறை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா நடைபெற்று இருக்கிறது. அதற்காக ஆங்காங்கே ஜேசிபி மூலம் குழி தோண்டும் பொழுது இந்த பைப்பு உடைந்துவிட்டிருப்பதாக அங்கிருக்கும் மக்கள் கூறுகின்றனர். இந்த பைப்பு உடைந்ததால் சுமார் ஒரு மணி நேரமாக சுமார் 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் பிரித்து அடிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த தண்ணீர் வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட அதிகாரிகள் வந்து தண்ணீரை வந்து தற்பொழுது முற்றிலுமாக நிறுத்திவிட்டனர். இந்த தண்ணீர் வந்து ஒசூர் பகுதி மக்களுக்காக செல்ல வேண்டிய ஒரு பைப்பாக இருக்கிறது. தற்பொழுது இந்த தண்ணீரை நிறுத்திவிட்டனர். இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அதாவது வந்து ஜேசிபி மூலியமாக இந்த பைப்பு உடைத்ததன் காரணமாக இந்த தண்ணீர் வெளியேறிப்பட்டது, அது முற்றிலும் நிறுத்தப்பட்டது. உடனடியாக சரி செய்யப்பட்டு மீண்டும் நாளை முதல் ஒசூர் மக்களுக்கு தண்ணீர் வழங்க போடுறோம் என தெரிவிக்கின்றார்கள். சௌகரியம் சுகுமார், தற்போது அந்த உடைந்த குழாயை சீரமைக்கக்கூடிய பணி அப்படின்றது எப்போது முடிவடையும்? ஏனென்றால் அப்போது அது இது பிரதான குழாய் போல தெரியுது. இது சரி செஞ்சால்தான் மற்ற பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் என்பது மீண்டும் தொடங்கும். அதற்கான வாய்ப்புகள் எப்போ தொடங்கும் சொல்லியிருக்காங்க? இன்று மாலை அதற்கான பணி தொடங்கப்படுகிறது. தண்ணீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அதற்கு உடனடியாக ஒரு பெரிய பைப் எடுத்துட்டு வந்து அதை சரி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றன. இந்த பைப்பானது ஒசூர் மக்களுக்கு மட்டுமே செல்லக்கூடிய ஒரு பைப்பு, கிருஷ்ணகிரி மக்களுக்கு செல்ல வேண்டியது அது சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதே போல பாலக்கோடு பகுதி மக்களுக்கும் இந்த தண்ணீர் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாது. ஒசூர் பகுதி மக்களுக்கு செல்ல வேண்டிய இந்த பைப் மட்டுமே உடைக்கப்பட்டுள்ளது. அதையும் இன்று மாலையே சரி செய்யக்கூடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தேவசியன், ஒரு மணி நேரமாக இந்த தண்ணீர் பீச்சி அடிச்சுட்டு இருக்கு, யாருமே வந்து அதை உடனடியாக நிறுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன் இவ்வளவு காலதாமதம்? கிட்டத்தட்ட உடைப்பு ஏற்பட்ட உடனடியாக அதை அறிந்து கொள்ளக்கூடிய வசதி எதுவுமே இல்லையா, அல்லது ஏன் இவ்வளவு தாமதம் அதிகாரிகள் தரப்பு என்ன விளக்கம் சொல்றாங்க சுகுமார்? அதாவது வந்து இது வந்து இந்த தண்ணீர் பீச்சி அடிக்கும்போது பொதுமக்கள் வந்து தகவல் யாரிடம் குழுவது என்று தெரியாத நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். அங்கிருக்கும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க விடவில்லை. அது மட்டுமில்லாமல் இது வந்து மெயின் பைப் என்பதால் இதை அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்த முடியாது. உடனடியாக அது வந்து முக்கியமான ஒரு, அதாவது வந்து பாலக்கோடியில் வந்து முக்கிய ஜங்ஷன் பகுதியும் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தடுத்து நிறுத்தினால் மட்டுமே இந்த பைப்பு தண்ணீர் வெளியேறு வந்து தடுக்க முடியும். இடையில் எங்கேயுமே தடுக்க முடியாது. தகவல் கொஞ்சம் லேட்டாக தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த அதிகாரிகள் அந்த தண்ணீர் வருவதை தடுத்து முற்றிலும் நிறுத்தி விட்டார்கள். தேவையே உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுகுமார். ஓட போதே மற்ற செய்தியில ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.